ராஜ் அண்ட் டி கே இவங்களுடைய இயக்கத்துல தி ஃபேமிலி மேன் சீசன் 2 சீரீஸ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மூன்று மொழிகள்லயும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. முக்கியமா இதுல மனோஜ் பாஜ்பாய் கதாநாயகனாகவும் சமந்தா மற்றும் பிரியாமணி இவங்க கதாநாயகியாகவும் நடிச்சிருந்தாங்க. இந்த ஃபேமிலி மேன் சீசன் 2க்கு தமிழ்நாட்டுல நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈழ போராளிகளை இவங்க காட்டியிருக்கிற விதம் ரொம்பவே தப்பா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் போர்க்குரல் எழுப்புனாங்க. இப்போ இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே த ஃபேமிலி மேன் சீசன் 3 ஆரம்பிக்க போறாங்களா ராஜ் அண்ட் டி கே. ஆனா இதுல முக்கியமான கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்குநர்கள் ரெண்டு பேரும் விரும்புறாங்களாம். இதை விட முக்கியமா என்னன்னா த ஃபேமிலி மேன் சீசன் 2 விஜய் சேதுபதி நடிக்கிறதா இருந்துச்சாம். முக்கியமா இதுல ஈழ போராளிகளுடைய தலைவரா மைம் கோபி நடிச்சிருப்பாரு. இவருடைய கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா விஜய் சேதுபதி அந்த கேரக்டர்ல நடிக்க நோ சொல்லிட்டாராம். சோ இப்ப ஃபேமிலி மேன் சீசன் 3 ஒரு முக்கியமான கேரக்டர் விஜய் சேதுபதிக்காகவே உருவாக்கி இருக்கிற ராஜ் அண்ட் டி கே இதுல இவர் நடிக்கணுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருந்துட்டு இருக்காங்களாம். சோ இது பத்தி விஜய் சேதுபதி கிட்டயும் கேட்டு இருக்காங்களாம். ஆனா விஜய் சேதுபதியோட பதில் தான் என்ன அப்படிங்கறது இன்னும் தெரியலையா. சோ எல்லாரும் ரொம்பவே வெயிட் பண்ணி தி ஃபேமிலி மேன் சீசன் 3 விஜய் சேதுபதி இருக்காரா இல்லையா அப்படிங்கறத வரப்போற அப்டேட் வச்சு தெரிஞ்சுக்குவோம்.